வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் தமிழ் மக்களே, வெல்கம் டு ஒரியா ஃபோன் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்காக ஒரு வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருந்து தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஃபார்முலா 1 டயர்ஸை பற்றி தான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கைஸ். அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த உங்களுக்காக ஒரு வீடியோ பிளேலிஸ்ட்டில் ஃபார்முலா 1 ரேசிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸை பேசிக்ஸ்லேருந்து கவர் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் கைஸ். அந்த வகையில் உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா உங்களுக்காக ஒரு வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்க மொத்த வீடியோஸையும் பாருங்கள். அதில் ஃபார்முலா 1 வந்து பேசிக்ஸ்லேருந்தே கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபார்முலா 1 புதுசாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த உங்களுக்காக ஒரு வீடியோ பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இப்போ நம்ம சேனல் சார்ந்த ஒரு ஹாப்பி நியூஸ் தான், நம்ம சேனலில் 150 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி இப்போ போயிட்டு இருக்கோம் கைஸ். உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணி ஃபார்முலா 1 அவங்களையும் பார்க்க வைங்க கைஸ். நம்ம வீடியோஸை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபார்முலா 1 இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல்லையே நிறைய பேர் புதுசாக ஃபார்முலா 1 பார்க்க வந்தவங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுக்காக உங்களுக்கு மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். இப்போ நம்ம ஃபார்முலா 1 யூஸ் பண்ற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டயர்ஸை பத்தி ஒவ்வொன்னா பார்க்கலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் இந்த 2021 சீசன்ல மொத்தம் 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயர்ஸ் யூஸ் பண்றாங்க. அதுல 5 டயர்ஸ் வந்து ட்ரை காம்பவுண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ஸ்லிக் டயர்ஸ் சொல்லுவாங்க. மீதி இருக்கிற 2 காம்பவுண்ட்ஸ் வந்து வெட் காம்பவுண்ட்ஸ். இதுல ட்ரை காம்பவுண்ட்ஸ் வந்து மழை பெய்யாம இருக்கிற டைம்ல, ட்ராக் வந்து ட்ரையா இருக்கிற டைம்ல யூஸ் பண்ணுவாங்க. ரிமைனிங் இருக்கிற 2 வெட் காம்பவுண்ட்ஸ் வந்து மழை பெய்யுற டைம்ல யூஸ் பண்ணுவாங்க கைஸ். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வெட் காம்பவுண்ட் டயர்ஸை பத்தி பார்த்தரலாம். இந்த வெட் காம்பவுண்ட் டயர்ஸ்ல பாத்தீங்கன்னா க்ரூவ்ஸ் இருக்கும், நம்ம கார் டயர்ஸ்ல இருக்க மாதிரியே கிரிப்ஸ் இருக்கும். அதனால தான் இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து வெட் கண்டிஷன்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க கைஸ். ஏன்னா அந்த டைம்ல நீங்க ஸ்லிக் டயர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ட்ராக்ல வந்து காரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, டிராக்ஷன் இருக்காது. அதனால தான் இந்த வெட் காம்பவுண்ட் டயர்ஸை யூஸ் பண்றாங்க. இதுல 2 டைப்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் வெட் டயர்ஸ். இதுல வந்து சைடுல கிரீன் கலர்ல ஸ்ட்ரிப்ல பெயிண்ட் பண்ணிருப்பாங்க நம்மளுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுன்றதுக்காக. இந்த இன்டர்மீடியட் டயர்ஸ் வந்து ஒரு செகண்டுக்கு 30 லிட்டர் தண்ணியை ட்ராக்ல இருந்து வெளியில ஏத்தும் கைஸ். அதனால நம்ம டிரைவர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கிரிப் ஜாஸ்தியா கிடைக்கும். இந்த இன்டர்மீடியட் டயர்ஸ் வந்து கொஞ்சமா மழை பெய்யறப்ப தான் கைஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுவே ரொம்ப அதிகமா மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னா வெட் காம்பவுண்ட் டயர்ஸ்க்கு மாறிடுவாங்க. இந்த வெட் காம்பவுண்ட் டயர்ஸ் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணிருப்பாங்க சைட்ல இருந்து. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்மீடியட் டயர்ஸ் மாதிரியே தான் நம்ம வெட் காம்பவுண்ட் டயர்ஸும் ட்ராக்ல இருந்து தண்ணியை வெளியில ஏத்தும். ஆனா இன்டர்மீடியட் டயர்ஸ்க்கு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா பயங்கரமான டிசிபேஷன் லெவல் கொடுக்கும் இந்த வெட் காம்பவுண்ட் டயர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு 80 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை வந்து ட்ராக்ல இருந்து வெளியே ஏத்துறதுக்கு கெபாசிட்டி உள்ளதுதான் இந்த வெட் காம்பவுண்ட் டயர்ஸ் கைஸ். இப்போ இந்த வெட்டுக்கும் ட்ரைக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் லெவல்ல வெட் காம்பவுண்ட் டயர்ஸ் வந்து காரோட ஸ்பீடை வந்து ரொம்ப குறைச்சிரும். இதுக்கு அப்படியே கான்ட்ராடக்டரியா நம்ம ஸ்லிக் காம்பவுண்ட் டயர்ஸ் வந்து ஃபாஸ்டா போக வைக்கும், நம்ம காரை இன்னும் அதிகமா கிரிப் கிடைக்கும். ஏன்னா அது வந்து ட்ரை கண்டிஷன்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க கைஸ். ஸோ இந்த ஃபாஸ்ட் ஸ்லிக் டயர்ஸ் வந்து இப்போதைக்கு ஃபார்முலா 1 2021 5 டிஃபரெண்ட் டைப்ஸா இருக்கு. ஆனா நீங்க மெயின் ரேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மட்டும் தான் தெரியும். அது ஏன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் கைஸ். ஃபர்ஸ்ட் இந்த 5 டிஃபரெண்ட் டைப்ஸ் பாத்தீங்கன்னா அல்ட்ரா சாஃப்ட்ல இருந்து ஹார்ட் காம்பவுண்ட் டயர்ஸ் வரைக்கும் இருக்கும். இது வந்து நீங்க C1 C2 C3 C4 C5 னு சொல்லுவாங்க. அதாவது காம்பவுண்ட் 1 காம்பவுண்ட் 2 காம்பவுண்ட் 3 காம்பவுண்ட் 4 காம்பவுண்ட் 5ன்றது தான் இதோட எக்ஸ்பென்ஷன் கைஸ். 2019 சீசனுக்கு முன்னாடி 5 டிஃபரெண்ட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க நம்ம ட்ரை காம்பவுண்ட் டயர்ஸ்க்கு. அதெல்லாம் என்னென்னன்னு உங்களுக்கு இப்ப நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வயலட் கலர். இந்த வயலட் கலர் எதை குறிக்குதுன்னா அல்ட்ரா சாஃப்ட் டயர்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெட் கலர், இது வந்து சூப்பர் சாஃப்ட் டயர்ஸ். நெக்ஸ்ட் எல்லோ கலர், இந்த எல்லோ கலர் வந்து சாஃப்ட் டயர்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் பேண்ட் பெயிண்ட், இந்த கலர் வந்து மீடியம் காம்பவுண்ட் டயர்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர், இந்த ஆரஞ்சு கலர் பாத்தீங்கன்னா ஹார்ட் காம்பவுண்ட் டயர்ஸ் கைஸ். சரி, இப்ப உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி வந்திருக்கும், இத்தனை டயர்ஸ் இருக்கேடா, இத்தனை டயர்ஸ்க்கும் என்னென்ன ஃபங்க்ஷனு, எதனால இவ்வளவு டயர்ஸ் இருக்குன்றது உங்க மைண்ட்ல இப்போ ஒரு கேள்வியா எழுந்திருக்கணும். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இப்போ நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அல்ட்ரா சாஃப்ட் டயர்ஸ் பத்தி நான் சொல்றேன். இப்போ நீங்க இந்த அல்ட்ரா சாஃப்ட் டயர்ஸை பேசிக்கா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. அதை வச்சு நீங்க மற்ற டயர்ஸ் நீங்க ஈஸியா கம்பேர் பண்ணிடலாம். இந்த அல்ட்ரா சாஃப்ட் டயர் என்ன பண்ணும்னா கிரிப் வந்து அதிகமா கொடுக்கும். கிரிப் எந்த காருக்கு அதிகமா இருக்கோ அந்த காரால வந்து வேகமா போக முடியும். அதுதான் இந்த அல்ட்ரா சாஃப்டோட மெயின் பர்பஸ். ஆனா பாத்தீங்கன்னா இந்த அல்ட்ரா சாஃப்ட் டயர்ஸ் வந்து ரொம்ப நேரம் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மாதிரி நிக்காது. ஒரு 10 லேப்புக்கும் கம்மியான லைஃப் தான் வரும் இந்த அல்ட்ரா சாஃப்ட் டயர்ஸ். ஆனா இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா போக முடியும் கைஸ். இதுக்கு நெக்ஸ்ட் லெவல் சூப்பர் சாஃப்ட் டயர்ஸ். இது வந்து ரெட் கலர்ல இருக்கும் இந்த
டயர்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த டயரோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா சாஃப்ட் வந்து 100% ஸ்பீடு கொடுக்குதுன்னா இது ஒரு 80% ஸ்பீடு கொடுக்கும் கைஸ். ஆனா லைஃப் வந்து அல்ட்ரா சாஃப்ட விட இந்த சூப்பர் சாஃப்ட்ன்ற டயர் வந்து கொஞ்சம் அதிகமா கொடுக்கும் கைஸ். இப்போ உங்களுக்கு இந்த பேசிக் கான்செப்ட் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்க சாஃப்ட் டயர்ஸ் வந்தீங்கன்னா இது வந்து ஒரு 60% ஸ்பீடு கொடுக்குதுன்னா அதை விட அதிகமா டியூரபிலிட்டி கொடுக்கும். இது வந்து ஒரு 20 laps மேல லைஃப் கொடுக்கும் கைஸ். அப்படியே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீடியம் டயர்ஸ். இந்த மீடியம் டயர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் லைஃப் அதிகமா கொடுக்கும், ஆனா ஸ்பீட கொஞ்சம் கம்மி பண்ணும். டியூ டு டிராக்ஷன் வந்து கம்மியா இருக்கும், கிரிப் வந்து கம்மியா இருக்கும் ட்ராக்ல கைஸ். நெக்ஸ்ட் இந்த எல்லா ட்ரை டயர்ஸ்லயுமே மேக்ஸிமம் லைஃப் கொடுக்கக்கூடிய ஹார்ட் காம்பவுண்ட் டயர்ஸ் தான். இந்த டயர்ஸ் வந்து மேக்ஸிமம் லைஃப் கொடுக்கும், ஒரு 50 laps வரைக்குமே நீங்க இதை ஓட்டலாம். ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும், கிரிப் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆயிடும் கைஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்ப ஒரு அல்ட்ரா சாஃப்ட் டயர்ஸ் போட்டு ஒரு லேப் வந்து ஒரு நிமிஷத்துல சுத்தி வந்துட முடியும், ஆனா நீங்க ஹார்ட் காம்பவுண்ட்ஸ் போட்டீங்கன்னா ஒரு லேப் நீங்க முடிக்கிறதுக்கு 1 minute 5 seconds அதிகமாகும். கிட்டத்தட்ட 5 seconds வந்து நீங்க ஸ்லோவா போற மாதிரி தான் கைஸ் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அல்ட்ரா சாஃப்ட் டயர்ஸ் கூட. இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் பேசிக்கா F1ல என்னென்ன டயர்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு. இது வந்து 2018 வரைக்கும் இந்த கலர் ஃபார்மெட்டை யூஸ் பண்ணாங்க ட்ரை காம்பவுண்ட்ஸுக்கு. ஆனா நம்மள மாதிரி ஆடியன்ஸுக்கு ஈஸியா புரியணுன்றதுக்காக 2019 சீசன்ல பைரலி டயர்ஸ் அதாவது ஃபார்முலா 1க்கு இப்போதைக்கு டயர் ஸ்பான்சர் பண்ற கம்பெனி வந்து 3 கலரை சூஸ் பண்ணாங்க ஈஸியா இருக்கணும் மக்களுக்கு புரியணுன்றதுக்காக. அந்த கலர் என்னென்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட் டயர்ஸ்க்கு ரெட் கலரும், மீடியம் டயர்ஸ்க்கு எல்லோ கலரும், ஹார்ட் டயர்ஸ்க்கு ஒயிட் கலரும்னு முடிவு பண்ணாங்க நம்ம பைரலி. இது மாத்திரத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நம்மள மாதிரி ஆடியன்ஸ்க்கும் ஈஸியா புரியணுன்றதுக்காக தான். ஏன்னா இந்த டயர் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து 5 different கலர்ஸ் இருந்தப்ப பார்க்க வந்த F1 ஆடியன்ஸ்க்கே புரியல இத்தனை டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20 கார் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றப்ப பாக்குற ஃபேன்ஸுக்கு வந்து ஈஸியா ரிலேட்டபிளா இல்ல என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த டீம் யூஸ் பண்றாங்கன்றத ஆடியன்ஸ்க்கு தெரியணுன்றதுக்கு வசரம் தான் பைரலியும் ஃபார்முலா 1 இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க கைஸ். ஆனா நீங்க இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணணும். நம்ம பைரலி இதுல என்ன முடிவு பண்ணாங்கன்னா C1 இருந்து C5 காம்பவுண்ட்ஸ் வந்து அப்படியே இருக்கும், அதாவது நம்ம முன்னாடி பார்த்த அந்த கலர் ஃபார்மேட்ல உள்ள டயர்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். அல்ட்ரா சாஃப்ட்ல இருந்து ஹார்ட் காம்பவுண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே தான் இருக்க போகுது கைஸ். ஆனா பைரலி என்ன முடிவு பண்ணாங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் வீக் வந்து ஹங்கேரி ஜிபியில ரேஸ் நடந்தது, அந்த ஹங்கேரி ஜிபியில என்னென்ன காம்பவுண்ட் ஆஃப் டயர்ஸ் வந்து நம்ம ஃபார்முலா 1 டிரைவர்ஸ்க்கு கொடுக்கணும்னு பைரலி தான் முடிவு பண்ணுவாங்க கைஸ். இது வந்து எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னா அந்தந்த ரேஸ் ட்ராக்குக்குன்னு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். இந்த டயர்ஸ் வந்து எவ்வளோ வந்து தாங்க முடியும், எந்த அளவுக்கு இவங்களால ஸ்ட்ராட்டஜி வந்து மேக் பண்ண முடியும்ன்றத பேஸ் பண்ணி தான் பைரலி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்துட்டு வருவாங்க. மொத்தம் 3 ஆஃப் காம்பவுண்ட் டயர்ஸ் தான் கொடுக்க போறாங்க நம்ம ஃபார்முலா 1 டீம்ஸுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து C1 பார்த்தீங்கன்னா ஹார்ட் காம்பவுண்ட்ஸாக இருக்கும், C2 வந்து மீடியமாக இருக்கும், C3 சாஃப்ட், C4 வந்து சூப்பர் சாஃப்ட், C5 வந்து அல்ட்ரா சாஃப்ட் கைஸ். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஹங்கேரி ஜிபியில் வந்து C2 C3 C4 கொடுக்குறாங்க. இப்போ C2 வந்து ஹார்ட் காம்பவுண்டாக மாறிடும், C3 வந்து மீடியம் காம்பவுண்டாக மாறிடும், C4 வந்து சாஃப்ட் காம்பவுண்டாக மாறிடும் கைஸ். இந்த இடத்துல வந்து லைட்டாக நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் இன்னொரு தடவை இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ C1 தான் இருக்கிறதுலே ஸ்லோவஸ்ட் காம்பவுண்ட்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் C5 தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் காம்பவுண்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹங்கேரி ஜிபியில் C2 கொடுக்குறாங்கன்னா அப்போ C1க்கு அடுத்து எந்த டயர் இருக்குன்னா C2 தான் இருக்குது. அப்போ C2 தான் இருக்கிறதுலே ஸ்லோவஸ்ட், அப்போ C3 வந்து மீடியம் காம்பவுண்டாக இருக்கும், C4 வந்து இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கும் கைஸ். இந்த ஒரு கான்செப்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா ட்ராக்குக்கு ட்ராக் வந்து இந்த C1லேருந்து C5 வரைக்கும் எந்த 3 டயர்ஸை வேணாலும் நம்ம பைரலி வந்து ஃபார்முலா 1க்கு கொடுக்கலாம் கைஸ். உங்களுக்கு இப்போ இதே கான்செப்டை நான் இன்னொரு எக்ஸாம்பிளை வச்சு சொல்கிறேன். இப்போ C3 C4 C5 ஒரு ரேஸ்க்கு நீங்கள் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ C3 தான் இருக்கிறதுலே ஸ்லோவஸ்ட்டாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி நீங்கள் C4க்கு பண்ணீங்கன்னா அப்போ C5 இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ டிஃபால்ட்டாகவே C3 வந்து ஹார்ட் காம்பவுண்ட் டயர்ஸாக வரும், C4 வந்து மீடியம் காம்பவுண்ட் டயர்ஸாக வரும், C5 வந்து சாஃப்ட் காம்பவுண்ட் டயர்ஸாக வரும் கைஸ். இதோட கலர் கோடு பார்த்தீங்கன்னா இப்போ C3 ஹார்ட் காம்பவுண்ட்னா வெள்ளை கலரில் பெயிண்ட் அடிச்சிருவாங்க, C4 வந்து மீடியம் காம்பவுண்ட்னா எல்லோ கலரில் பெயிண்ட் அடிச்சிருவாங்க, C5 வந்து சாஃப்ட் காம்பவுண்ட்னா ரெட் கலரில் பெயிண்ட் அடிச்சிருவாங்க கைஸ். சரி ஓகே கைஸ், இப்போ இந்த 5 காம்பவுண்ட் டயர்ஸில் மேக்ஸிமம் ஃபார்முலா 1ல எல்லா ட்ராக்லையும் யூஸ் பண்ணுற காம்பவுண்ட்ஸ் வந்து C2 C3 C4 தான். இந்த காம்பவுண்ட் டயர்ஸை தான் நம்ம மேக்ஸிமம் ட்ராக்ல பார்க்குறோம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார்முலா 1 டயர்ஸ் பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியாலஜி கிடைச்சிருக்கும். உங்களுக்கு இதை தாண்டி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் அட்ரஸ் பண்ணிடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஃபார்முலா 1 பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் கைஸ். மெயினாக சின்ன பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்கள சின்ன வயசுலேருந்தே இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட சொல்லுங்கள் கைஸ். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரே ஒரு க்வெஸ்சன். இப்போ நம்ம இந்த வீடியோஸில் F1 டயர்ஸை பற்றி
பார்த்தோம், இதில் ஃபாஸ்டஸ்ட் டயர் வந்து C1, C2, C3, C4, C5 இதில் எதுன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு எனக்கு புரியும், அது எனக்கு ஒரு ஹாப்பி கைஸ். அவ்வளோதான் கைஸ், இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்முலா 1 ரிலேட்டட் டெக்னிக்கல் வீடியோஸ் ஏதாவது வேணும்னாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை ஏதாவது டிரைவர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணலாம் கைஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மறக்காமல் ஒரு வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.